என்னதான் மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல. இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க என்று உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும். நான் தொழாம வாழ்றேனே, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? அல்லாஹ் இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் பொய்யா? மௌத் என்பது பொய்யா? கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா? மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் முதலாவது கேட்கப் போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களே, இது பொய்யா? தொழாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே, இது பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னால் அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும். அல்லாஹு தஆலா எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான். தேவண்டா உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள். உங்களோட ரெண்டு கண்ணும் கெட்டு போகும்போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும். உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லாஹ் தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும். அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான். அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று அவனையும், நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள், அந்த ஓட் போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள், உங்களுடைய மனைவியை நன்றி கெட்டவள் என்று திட்டுகிற நீங்கள், உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது. தொழக்கூடியவனுக்கே அல்லாஹ் வயல் என்ற நரகம் என்று சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹுன் அல்லதீனஹும் யுராஊன். தொழுது கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு காட்டுவர்களாக தொழுகிறவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், மிக டேஞ்சரான கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை கெடுத்த கூட்டம். உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியின் மீது களங்கத்தை உண்டாக்கிய அந்த கூட்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்திலே அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை அமைத்த கூட்டம். யார் அவர்கள்? முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ஃபித்தர்கில் அஸ்பலி மினன்னார், நரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தின் அடித்தட்டில், அதாவது காபிர்களை விட கேவலமானவங்க முனாஃபிக்குகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழாதவர்கள், நீங்க அந்த முனாஃபிக்க விட மோசமானவர்களா? முனாஃபிக்க விட நன்றி கட்ட கேவலமான கூட்டமா? ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? நீங்க ஹொத்துபா முடிந்து போகும்போது ரோட் கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் ஹலாஸ், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அன்புள்ள சகோதரிகளே, உங்களோடு கோபத்தில் பேசவில்லை. இந்த ஹொத்துபாவின் பெருமதியை நீங்கள் மௌத்தாகும் போது உணர்வீர்கள். நீங்கள் கபரில் வைத்து உணர்வீர்கள். மஹ்ஷரிலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும்போது இந்த ஹொத்துபாவின் பெருமதியை உணர்வீர்கள். இன்று முடிவெடுங்கள், இந்த பள்ளியில் வைத்து முடிவெடுங்கள், அல்லாஹின் மீது சத்தியம் செய்து முடிவெடுங்கள், இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகையும் நான் விடமாட்டேன் என்ற முடிவை எடுங்கள். ஒரு மனிதனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால், நின்று கொண்டு தொழு, அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு. அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா, படுத்துக் கொண்டு தொழு. அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு. தொழுகை விட முடியாது சகோதரர்களே. ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும். நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும், விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும். நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும். யுத்த களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளிகளாக ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை? இந்த சகோதரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. நீ இஸ்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, பேசாதே, நீ நரகவாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லஹுல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும். தொழாத நீ இந்த உம்மத்தில் நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? முஸ்லிம்களை பற்றி உனக்கு என்ன அக்கறை? முஸ்லிம்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவர்களை. தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமான ஒரு கட்டம் அல்ல.
Umar radhiyallahu anhu avargal hijri 23rd aandu avargal khalifavaga irikkumbodhu imamat seivadharkaga subahudaiya nerathile munnal seligirargal saffugalai olungupaduthi vittu takbir kattumbodhu pinnal irundha oruvan saramariyaga avargalude mudhugile oru kooriya aayudhathinal kuttugiran 6-7 தடவைகள் முதுகிலே குத்து விழுந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழப்போகிறார்கள். இமாம் தக்பீர் கட்டி நின்ற இமாம் கீழே விழப்போகிறார்கள். பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்து முன்னால் இழுத்து விட்டார்கள். இமாமத் செய்யுமாறு மக்கள் அவர்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். வீட்டில் வைத்து அவசர சிகிச்சை நடக்கிறது. அவசர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போது மயக்கம் அவங்க யாதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே முதலாவது கண்ணை திறந்தவுடனே அமீருல் முஃமினீன் கலீஃபா ஜனாதிபதி ஃபர்ஸ்டா கண்ணை திறக்கிறார். மயக்கத்திலிருந்து என்ன பேசணும், அவருக்கு என்ன சொல்லணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே நீங்கள் இன்னும் சுபஹு தொழவில்லை என்றார். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் இருக்கிற நிலை என்ன என்று டென்ஷன் ஆகல. அவங்க கேட்டாங்க, மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு தயமும் செய்து உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபஹு தொழுகையை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்கஸ் ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம். நீங்கள் யார் என்று நமக்கு தெரியாது. மூமின்கள் என்கிற வகையில் ஜும்மா தொழ வந்திருக்கிறீர்கள். உங்களில் பெரும்பாலானவர்களுக்கும் நம்மை தெரியாது. நாம் கலிமாவின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள். உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம். அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம், இன்றிலிருந்து நீங்கள் தொழுங்கள். ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல, ஒரு சவாலாக எடுங்கள். நீங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுவை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தொழுகையை நிலைநாட்டி ருக்கு செய்யக்கூடியவர்களோடு ருக்கு செய்து மறுமையிலே அல்லாஹுக்கு சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெறுவதற்கு அவன் தௌஃபிக் செய்வானாக.